ஹாய் 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 மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன வ்ளாக் பார்க்க போகிறீங்கன்னா, காஸ்கோ மந்த்லி ஷாப்பிங் வ்ளாக் தாங்க பார்க்க போகிறீங்க. இந்த கடை வந்து யூஎஸில் இருக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஏ டு ஜெட் அப்படின்னு சொல்லலாம் அந்த கடையை. ஏன்னா இந்த கடையில் இல்லாத பொருட்களே இல்லை, எல்லா பொருளும் இந்த கடையில் வந்து குவிச்சு வச்சுருப்பாங்க. நான் ஏற்கனவே காஸ்கோ பற்றினா சில வ்ளாக்ஸ்லாம் உங்களுக்கு நிறைய போட்டிருக்கேன். பட் வந்து இது வந்து இன்றைக்கி வந்து நான் மந்த்லி பர்ச்சஸ்க்காக வந்திருக்கேன். யூஸ்வலாக வந்து மந்த்லி பர்ச்சஸ்னால் நான் என்ன பண்ணுவேன்னா, அந்த மந்த்லி வந்து ஆஃபர் மாதிரி போடுவாங்களேங்க, அந்த கூப்பன்ஸ் வந்து அதை பார்த்து செக் பண்ணி அந்த மாதிரி வந்து இந்த மந்த்துக்கு என்ன சேவிங்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி முன்னாடியே பார்த்துட்டு வந்துட்டு தான் நான் வந்து மந்த்லி பர்ச்சஸ்க்கே நான் வருவேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த என்ட்ரன்ஸ்லேயே நிறைய வந்து டிவி, அது எலக்ட்ரானிக் ஐட்டம், ஏகப்பட்ட ஐட்டம் வச்சுருக்குறாங்க இந்த ரைட் ஹேண்ட் சைடு. பட் நம்ம அங்கெல்லாம் போக போகிறதில்ல, நம்ம இன்றைக்கி வந்து மந்த்லி பர்ச்சஸ் அதாங்க பண்ண போகிறோம். ஸோ வந்து மாதத்துக்கு வீட்டுக்கு என்ன தேவை அதுதான் வாங்க போகிறேன். இந்த எலக்ட்ரானிக் ஐட்டம்லாம் என் கண்ணிலே காட்டாதீங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் நேராக போயிட்டுருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளே க்ரௌண்ட் செட் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ வந்து இங்கே அந்த மாதிரிலாம் நிறையவே இருக்கும். ப்ளே க்ரௌண்ட் செட்டே வந்து வீட்டுக்கு பின்னாடி வந்து அழகாக செட் பண்ணி வச்சுப்பாங்க. நிறைய ட்ரெஸ்ஸு, டிஷர்ட்டு இதெல்லாம் வந்து போட்டிருக்காங்க சம்மருக்காக. இப்போ வந்து இங்கே வந்து சம்மர் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு இல்லைங்க, அதனால் இந்த செக்ஷன் ஃபுல்லாகவே வந்து அந்த ஸ்லிப்பரு, அதுக்கப்புறம் இந்த ஷூ அதெல்லாம் வச்சுருக்காங்க. இங்கே பார்த்திங்கன்னா அப்படியே குவிச்சு வச்சுருக்காங்களே ஆடைங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு ட்ரெஸ் பார்த்தேன், பட் வந்து அது எனக்கு வந்து சைஸ் வந்து இல்லை, அதனால் நான் வந்து அந்த செக்ஷன்லேருந்து வேகமாக வெளியே வந்துட்டேன். சரி, நம்ம மந்த்லி பர்ச்சேஸ்க்கே போயிடலாம் அப்படிங்கிறதுக்கு நான் வெளியே வந்துட்டேன். ஆனாலும் ஒரு ட்ரெஸ் நான் எடுத்தேன், எனக்கு வந்து அது வந்து கன்ஃபியூஷனாக இருந்துச்சு. ஸோ வந்து கடை வெளியே பில்லிங் முடிக்கிறதுக்கு முன்னாடி இதை டிசைட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து கார்ட்டில் போட்டு வச்சுருக்கேங்க. இது என்னதுன்னா, இது வந்து கார்பெட்டுங்க. இதுலேயே வந்து நிறைய உங்களுக்கு கலர்ஸ் அதெல்லாம் போட்டிருக்காங்க. இங்கே வந்து சம்மர் ஆரம்பிச்சிச்சு இல்லைங்க, அதனால் வந்து நிறைய இந்த செடிங்க, கார்டன் சப்ளை அந்த மாதிரி ஐட்டம்லாம் வந்து லெஃப்ட் சைடில் இருக்குது. இது என்னதுன்னா, ஏன் இங்கே சைஸுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஏனியை தான் அப்படி வச்சுருக்குறாங்க, அவங்க மடக்கின மாதிரி அந்த ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்குறாங்க. ஏகப்பட்ட சிப்ஸ்லாம் இங்கே இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே இங்கே வந்து ஃபேமஸான கிட்ஸு ஸ்பெஷல்னு சொல்கிறது பிட்ஸன்னு சொல்லிட்டு, அது ஒரு சிப்ஸு ரொம்பவே இங்கே பார்ட்டிங்க அந்த மாதிரி இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இங்கே பார்த்திங்கன்னா நிறைய இந்த குளிர்பானங்கள்லாம் இருக்குல்லங்க, அதெல்லாம் ஏகப்பட்ட ஐட்டம் வந்து அடுக்கி வச்சுருக்குறாங்க. இங்கே ரொம்ப ரொம்ப பெரிய கடைங்க இது. உள்ளே போயிட்டு நம்ம ஏதாவது ஒரு பொருள், ஒரு ரெண்டு பொருள் எடுத்துகிட்டு நம்ம வெளியே வர்றதுக்கே குறைஞ்சபட்சம் ஒரு அரை மணி நேரமாவது ஆகிடும். எனக்கு ஆகிடும் அந்த மாதிரி தான் ஆகும். ஒரு ரெண்டு பொருள் நான் எடுத்துகிட்டு வரணும்னா கூட எனக்கு வந்து அரை மணி நேரம் ஆகிடும். ஏன்னா வந்து பில்லிங் செஷனுக்கும் இந்த என்ட்ரன்ஸுக்கும் அவ்வளோ டிஸ்டன்ஸ், அவ்வளோ தூரம் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வெஜிடேபிள் செக்ஷனில் தாங்க இருக்கிறேன். இங்கே வந்து இங்கே சாப்பிட்ற ஐட்டம் மட்டும்தான் கிடைக்கும். நம்ம ஊர் இந்தியன் நம்ம சாப்பிட்ற அந்த காய்கறி, நாட்டுக்காய்கள் இங்கே கிடைக்காது, நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். இது என்னதுன்னா மஷ்ரூம். மஷ்ரூமில் ஆக்சுவலி இன்றைக்கி வந்து பெரிய சைஸ் வந்து மஷ்ரூம் இருக்குது. ப்ரௌன் மஷ்ரூம்லேயே அது பெரிய சைஸ் இருக்கும் நாங்கள், அந்த காளானு அது வந்து பெரிய சைஸ் இருக்குது. ஆனால் வந்து விலை கம்பேர் பண்ணும் போது பார்த்திங்கன்னா வந்து இது வந்து இப்போ சின்னது ப்ரௌன் இருக்குல்லங்க, அது வந்து நான் யூஸ்வலாக யூஸ் பண்ணுவேன். என்னுடைய இந்த பக்கோடாலாம் பார்த்திங்கன்னா இந்த மஷ்ரூம் தாங்க யூஸ் பண்ணிட்டுருக்கேன், இந்த ப்ரௌன் மஷ்ரூம் தான். ஒயிட் மஷ்ரூமும் இருக்குது. ப்ரௌன் மஷ்ரூமுக்கும் ஒயிட் மஷ்ரூமுக்கும் எந்த நியூட்ரிஷன் வேல்யூவும் வித்தியாசம் கிடையாது, டேஸ்ட்லேயும் வித்தியாசம் கிடையாது. தாராளமாக நீங்கள் வந்து ப்ரௌனும் யூஸ் பண்ணலாம், ஒயிட்டும் யூஸ் பண்ணலாம். எனக்கு பொதுவாக வந்து என்ன தோணுன்னா, ப்ரௌன் தான் வந்து நிறைய வந்து ஹெல்த்தியே அப்படிங்கிற மாதிரி
எனக்கு தோணும். சில பேர் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து ஒயிட் மஷ்ரூம் தான் எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க, பார்க்குறதுக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கலாங்க. இது வந்து ப்ரௌன் வந்து கொஞ்சம் டல் கலராக இருக்கிறதுனால டேஸ்ட் வேறு மாதிரி இருக்குமா அப்படிங்கிற மாதிரி நிறைய இருந்துச்சு எனக்கு ஸ்டார்டிங்கில் இருந்துச்சு. பட் வந்து நான் யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா வந்து ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருந்தது. டேஸ்ட் வைஸாக நம்ம பார்க்கும்போதும் அப்படி தான் இருந்துச்சு. அதே மாதிரி வந்து நியூட்ரிஷன் வேல்யூவும் செக் பண்ணேன், அதுவும் வந்து ஆல்மோஸ்ட் வந்து சேமாக தான் இருக்குது. அதனால் வந்து இன்றைக்கி நானே இந்த ப்ரௌன் மஷ்ரூம் வந்து சின்னதை எடுத்துக்கிட்டேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து யூஎஸ்ஆல் இங்கே இருக்கிற அமெரிக்கன் சாப்பிட்ற காய்கறி தான் இருக்கும். அதனால் நமக்கு இந்த இதுவே வந்து நமக்கு வேலைக்கு ஆகாது. நம்ம நெக்ஸ்ட் நம்ம போக போகிற செக்ஷன் வந்து இந்த பிரெட் அந்த மாதிரி ஐட்டம்லாம் நம்ம எடுக்க போகிறோம். ஸோ வந்து இங்கே வந்து பெரிய பேக்கரி இருக்குது. இது வந்து சம்மர் சீசன்னால் இங்கே வந்து ஏகப்பட்ட பழ வகைகளை அப்படியே குவிச்சு வச்சுருக்குறாங்க. இங்கே பாருங்கள், தர்பூசணி, அன்னாச்சி பழம், பாப்பா பாப்பாப்பா என்னென்னவோ ஐட்டம் வச்சுருக்குறாங்க. ஆனால் வந்து நான் வந்து இங்கே வந்து எல்லாமே பல்காக தாங்க இருக்கும், அதனால் நான் வந்து எடுக்கலை. நான் வந்து மாம்பழம் பார்த்தேன் இங்கே, ஆனால் எனக்கு மாம்பழம் கிடைக்கல. இங்கே பாருங்கள், தக்காளியிலே எவ்வளோ வகை பாருங்கள், குட்டி குட்டி தக்காளி, இந்த சாலடுக்கெலாம் சாப்பிடுவாங்களாங்க அந்த இதுக்கெலாம் அவங்க வந்து இந்த மாதிரி இருக்கிற தக்காளி தான் போட்டு யூஸ் பண்ணுறாங்க. பட் வந்து புளிப்பு எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல. ஆனால் சாலடுக்கு இங்கே வந்து இந்த குட்டி தக்காளி தாங்க யூஸ் பண்ணுறாங்க. பார்க்குறதுக்கு டேஸ்ட் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல, ஆனால் வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குங்க. அது எப்போ கடைக்கு வந்தாலும் இந்த குட மிளகா இருக்குல்லங்க, எனக்கு அது பார்க்கவே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். அதனால் எப்படியாவது அதை தொட்டு பார்த்துருவேன், நான் வாங்க மாட்டேன். ஏன்னா வந்து இவ்வளோ குட மிளகாவும் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் இல்லைங்க, அதனால் வந்து வாங்க மாட்டேன். இது நம்ம சொப்பு சாமான் மாதிரி ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கிறதுனால அதை நான் எப்படியாவது தொட்டு பார்த்துருவேன். எனக்கு அதை தொட்டு பார்க்குறதுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த குட மிளகா. அதுவும் எல்லா கலரும் சேர்ந்த மாதிரி இருக்கிறது வந்து ரொம்பவே அது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். தொட்டு பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கோழி வகைகள்லாம் இங்கே அப்படியே குவிச்சு வச்சுருக்குறாங்க. இந்த நான்வெஜ் செக்ஷனில் சிக்கன் இருக்குது, அதில் வந்து பிரெஸ்ட் பீஸு, அதுக்கப்புறம் வந்து இந்த லெக் பீஸு, அப்புறம் வந்து விங்ஸ், இந்த மாதிரி ஏகப்படுத்த பாருங்கள். எவ்வளோ பல்காக இருக்குது பாருங்கள், இவ்வளோ பெரிய பேக்கெட் தான் இங்கே கிடைக்கும். இந்த கடை வந்து ஹோல்சேல் கடை அப்படிங்கிறது நான் ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அதுக்கேற்ற மாதிரி இங்கெல்லாம் வந்து அரை கிலோ ஒரு கிலோங்கிற கதையே கிடையாது, எல்லாமே பல்க் பல்காக தாங்க இருக்கும். அதே மாதிரி எல்லா வகை மீட்டு வகையும் இங்கே வந்து கிடைக்கும். நான் ஏற்கனவே வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து நான்வெஜ் விலாக் வந்து காஸ்கோ போட்டிருப்பேன். யாராவது பார்க்கலன்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, நீங்கள் போய் பாருங்கள். இது என்னதுன்னா இந்த காஸ்கோலேயே வந்து உள்ளே வந்து இந்த மாதிரி சாப்பிட்ற ஐட்டம்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணி தராங்க. சிக்கனு, முழுக்கோழி, அதுக்கப்புறம் அந்த விங்ஸ் வச்சு சூப்பராக இருக்குங்க. நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். யாராவது இங்கே யூஎஸ்லேருந்து யாராவது வாங்காமல் இருந்தீங்க, தாராளமாக வாங்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எறா வகைகளெல்லாம் அப்படியே போட்டு, இது வந்து பாஸ்டான அந்த இது இருக்குது, அது ஏதோ நீட் நீட்டாக இருக்குது. அந்த பாஸ்டா ரொம்ப சைஸ் பெருசாக இருக்குது. அதுலேயே வந்து உங்களுக்கு வந்து எறா, அதுக்கப்புறம் வேறு அந்த குட்டி தக்காளிலாம் போட்டு பயங்கரமாக டெக்கரேஷன் பண்ணி வச்சுருக்குறாங்க. ஏதோ ஒரு புது வகையான டிஷ் மாதிரி, ஆனால் சாப்பிட்றதுக்கு எப்படி இருக்கும்னு தெரியல. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எறா வந்து அப்படியே அழகாக ரவுண்டாக அழகாக வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்குறாங்க. பார்க்குறதுக்கு இந்த பாக்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் வந்து வேலை செக் பண்ணேன் நான், அந்த அளவுக்கு வந்து நம்மளே செஞ்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு, குக் பண்ணிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த காஸ்கோவிலேயே ஒரு சின்னதாக வந்து இங்கே வந்து இந்த சிக்கனு, முழுக்கோழி அப்படியே சேல் பண்ணுறாங்க. இங்கே பாக்ஸ் பாக்ஸாக வச்சுருப்பாங்க. அதே மாதிரி இங்கே வந்து சிக்கன் வந்து விங்ஸு, அதுக்கப்புறம் வந்து முழுக்கோழியே இந்த மாதிரி வச்சுருக்குறாங்க. ஆக்சுவலாக யூஸ்வலாக வந்து ஒன்று ரெண்டு தாங்க வச்சுருப்பாங்க, அப்படியே மேக்ஸிமம் வந்து நாலு தான் இருக்கும். இன்றைக்கி என்னென்னு தெரியல, இன்றைக்கி வீக்கெண்ட்னால பயங்கரமாக நிறைய முழுக்கோழி வந்து அடுக்கி வச்சுருக்குறாங்க. ப்ரைஸ்லாம் செக் பண்ணிங்களா? இங்கே பாருங்கள் ப்ரைஸ்லாம் போட்டிருக்காங்க. இது வந்து பாருங்கள், முழுக்கோழி $4.99 நம்ம மொத்தமாக வாங்கி அதை நம்ம குக் பண்ணனா எவ்வளோ ஆகும். ஸோ வந்து அடு கேஸ் இந்த இலை அதுக்கெலாம் சேர்த்தானா கூட இந்த இங்கே வந்து நான் சொல்லியே ஆகணும். காஸ்கோ பொறுத்த வரைக்கும் இந்த விலையை வந்து அவங்க வந்து ரொம்ப நாளாக வந்து மாற்றாமல் வச்சுருக்காங்களாம் இந்த இதில், இந்த செக்ஷனில். அது காரணம் வந்து சில ரீசன், அவங்க வந்து சில பாரம்பரியத்தை வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அது அப்படியே அந்த ரேட்டே வச்சுருக்குறாங்க. இங்கே என்ன இருக்குதுன்னா, இங்கே வந்து மற்ற வகை கறி வகைகள்லாம் இருக்குங்களாங்க, அதோட இறைச்சிலாம் வச்சுருக்குறாங்க. அதில் வந்து இந்த ஹேம் பர்கருக்கு யூஸ் பண்ணுவாங்களாங்க, அந்த ஹேம் தாங்க இது, அதுலேயே வந்து வேறு வேறு இது. ஸோ நான் வந்து எனக்கு தேவையான சில ஐட்டம்ஸ்லாம் நான் எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி ஃபிஷ்ஷு வாங்கியிருக்கிறேன், பன்னு, பால், அப்புறம் வந்து வெங்காயம், பிரெட்டு, அந்த மாதிரி எல்லாமே எடுத்துக்கிட்டேன். இது ஃபுல்லாக வந்து பால் வச்சுருக்காங்க, இந்த செக்ஷன் ஃபுல்லாக பால், முட்டை, இது ரெண்டு மட்டும்தான் வச்சுருப்பாங்க. இந்த இடமே ரொம்ப சில்லுன்னு இருக்கோங்க,
ரொம்ப நேரம் நம்மளால் நிற்க முடியாது. அதனால் நான் வந்து வேகமாக உள்ளே போய் ஓடி போய் எடுத்துகிட்டு குருகுடன் ஓடி வந்து வச்சுட்டேன் எங்களுடைய கார்ட்டில். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம எடுக்க வேண்டியதை வந்து வாட்டர் பாட்டில் எடுக்கணும். அதனால் நான் வந்து ரெண்டு இது வந்து பெரிய அந்த இது வந்து வாங்கிட்டேன் வாட்டர் பாட்டில். அதே மாதிரி டிஷ்யூ பேப்பர் வந்து வாங்க வேண்டியது இருந்தது, பாத் அந்த டிஷ்யூ. ஸோ அந்த அதுவும் ஒரு இது வந்து எடுத்துட்டேன் பல்க்கு. இது வந்து ரொம்ப பெரியதுங்க. ஸோ வந்து இப்போ என்னால் வந்து கார்ட்டை வந்து தள்ளவே முடியல, ரொம்ப வந்து ஹெவியாக இருந்துச்சு, வெயிட் ரொம்ப ஹெவியாக இருக்குது. ஏன்னா வந்து வாட்டர் பாட்டில் அப்புறம் இந்த அது இதுன்னு நிறைய ஏகப்பட்ட ஐட்டம் வாங்கினால என்னால் வந்து கார்ட்டை தள்ள முடியாத அளவுக்கு ஆகிடுச்சு. இருந்தாலும் வந்து நம்ம இந்த வ்ளாகை வந்து அப்படியே கண்டினியூவாக சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் நான் வந்து வேகமாக போயிட்டுருக்கேன். இது என்னதுன்னா, இது என்னதுன்னு சொல்லி ஆகணும், இது என்னதுன்னா, இங்கே வந்து டாக்லாம் வந்து வீட்டில் வளர்க்குறாங்களாங்க. அதுங்க வந்து ஏதாவது டர்ட்டி பண்ணிச்சுன்னா அதுக்கு போடுற வந்து, அதான் நம்ம பேபிஸ்க்கு யூஸ் பண்ணுற அந்த டயப்பர் மாதிரி தான் இது வந்து டாகுங்களுக்கு அந்த யூஸ் பண்ணுற அந்த பேடு. இது கீழே வச்சுருவாங்க, ஏன்னா அதுவும் வந்து இங்கே இருக்க டாகுங்களும் வந்து அதில் தாங்க போவாங்க. அதே மாதிரி சில பேர் வந்து இதை வந்து ஃப்ளைட்டில் போகும்போது டாக்லாம் வந்து அழுவாங்க, அதுக்குன்னு சில பர்மிஷன்லாம் நம்ம வாங்கிட்டு டாகெல்லாம் கூட நம்ம வந்து ஃப்ளைட்டில் கூட்டிகிட்டு போகலாம். அந்த மாதிரி ஒருத்தங்க வந்து நான் ஒரு வாட்டி ட்ராவல் பண்ணும் போது என் கூட வந்தாங்க, டாக் வச்சுட்டு வந்தாங்க. அவங்க வந்து இந்த பேடு தான் வந்து யூஸ் பண்ணாங்க. அந்த டாகும் வந்து கரெக்டாக அதில் தாங்க வந்து டர்ட்டி பண்ணிச்சு, அதை யூரின்லாம் அதில் தான் பாஸ் பண்ணிச்சு. ஸோ வந்து சின்ன இன்ஃபர்மேஷன் இந்த வ்ளாகில் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இங்கே ஏகப்பட்ட நான் இந்த ரெடி டு ஈட் ஐட்டம்லாம் நிறைய வச்சுருக்குறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஃப்ரோசன் எரா அந்த மாதிரி ஐட்டம், ஃப்ரோசன் ஃபிஷ்ஷு அந்த மாதிரி ஐட்டம்லாம் வச்சுருக்குறாங்க இங்கே. காஸ்கோ பொறுத்த வரைக்கும் இவங்க சில பிஸ்னஸ் ட்ரிக்கெல்லாம் இவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. அது வந்து மொத்தமாக வந்து இவங்களை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. ஆனால் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது ஏதோ ஒரு விஷயம் இவங்க பண்ணிகிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி மட்டும் தெரியும். இது வந்து எல்லா கடைகளில் நம்ம ஊர் சின்ன கடைகளில் கூட பார்த்திங்களா, இந்த விளையாட்டு சாமான், அதுக்கப்புறம் இந்த கேண்டி, அதுக்கப்புறம் இந்த சாக்லேட்டு அந்த மாதிரி விஷயங்கள், சிப்ஸ் பேக்கெட், இதெல்லாம் வந்து அந்த என்ட்ரன்ஸ்லேயே வச்சுருக்கிறது பசங்களுக்கு கண்ணில் தெரிகிற மாதிரி, அந்த மாதிரி தான் இது. அந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் தான் இந்த பிஸ்னஸ் ட்ரிக்குங்கிற மாதிரி தான். இங்கே பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட இந்த சிப்ஸ் பேக்கெட், ஏகப்பட்ட வெஜிடபிள் சிப்ஸு, சிப்ஸு அதெல்லாம் நிறைய வந்து குவிச்சு வச்சுருக்கிறாங்க. இது வந்து நான் வந்து ஒரு சிப்ஸை தேடி தான் வந்தேன், பட் ஆனால் இங்கே வந்து கிடைக்கவே இல்லை. இவங்க வந்து இப்படி தாங்க எதாவது ஒன்று மாற்றி மாற்றி எப்பயாவது வச்சுருவாங்க. நம்ம வந்து நம்ம தேடிக்கிட்டே இருக்க வேண்டியது தான். இப்படி தேடும் போது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சிப்ஸை நான் கையில் எடுத்தாங்களாங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நான் எடுத்து அதில் ஒரு பிஸ்னஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்காக தான் இவங்க வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து ரீசண்டாக இந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சுது. ஏதோ ஒரு இதில் நான் படித்தேன் இந்த மாதிரி அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் ட்ரிக் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. அதாவது ஏதாவது ஒரு ரெகுலராக வைக்கிற இடத்துலேருந்து அந்த இடத்த வந்து சேஞ்ச் பண்ணிடுவாங்க, வேறு இடத்துல வைப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் தேடி வந்த ஐட்டம் கிடச்சாச்சு, எடுத்துட்டேன். அதோடு சேர்த்து இன்னொன்று வந்து பாப்கார்ன் எடுக்கணும், அதையும் நான் எடுத்துக்கிட்டேன். இது என்னதுன்னா இந்த கோகோனட் இருக்கலங்க, அதுலேயே வந்து இந்த கிறிஸ்பியாக ரோல் மாதிரி இருக்கும், நல்லா தான் இருக்கும். யாராவது வாங்க அந்த ஃப்ளேவர் பிடிச்சிதுன்னா வாங்கி ட்ரை பண்ணுங்கள். இதில் வந்து இந்த ஆல்மண்ட்ஸ்லேயே நிறைய இந்த நிறைய இந்த வேர்க்கடலை, அதுக்கப்புறம் இந்த பாதாம் அதெல்லாம் வச்சு நிறைய அந்த குக்கீஸு, பாஸு, ஸ்நாக்ஸ் பாக்ஸு அந்த மாதிரி நிறைய ஏகப்பட்ட ஐட்டம் இந்த இடத்துல இருக்குது. அதே மாதிரி இங்கே வந்து ப்ரோட்டீன் பார்லாம் கூட கிடைக்குதுங்க. சில பேர் ஏதாவது டயட்டாக இருந்தீங்கன்னா இங்கே வந்து ப்ரோட்டீன் பார் கிடைக்குது, அதனால் அதெல்லாம் கூட நீங்கள் வாங்கி சாப்பிட்லாம். அதிலே வந்து நிறைய வந்து நியூட்ரிஷன் வேல்யூ எல்லாமே போட்டிருப்பாங்க. இது என்னதுன்னா வீடு க்ளீன் பண்ணுற அந்த லிக்விடு, அப்புறம் வந்து துடைக்கிறது அந்த மாதிரி ஐட்டம்லாம் இதை வச்சுருக்குறாங்க. ஆக்சுவலாக எனக்கு இந்த பக்கம் வர வேண்டிய அவசியம் இல்லை, உங்களுக்கு காட்டுறதுக்காக இந்த விலாக்காக தான் நான் இந்த சைடு வந்தேன். ஏன்னா வந்து எங்கிட்ட தேவையான அளவுக்கு வீடு க்ளீன் பண்ணுறது எல்லாமே இருக்குது. அதே மாதிரி ஹேண்ட் சானிடைசர் அதெல்லாம் கூட இங்கே வச்சுருக்குறாங்க. அதுலேயே வந்து ஸ்ப்ரே அண்ட் சானிடைசர்லாம் அதிலே ஸ்ப்ரே அந்த மாதிரி நிறைய ஐட்டம் இருக்குது. இவருடைய மந்த்லி பர்ச்சேஸை நான் முடிச்சிட்டேங்க. நெக்ஸ்ட் வந்து நேராக வந்து பில்லிங் செக்ஷன் தான் போக வேண்டியது. இங்கே ஏகப்பட்ட கூட்டம் இருக்குது. இதிலே வந்து இங்கே வந்து இப்போ புதுசாக வந்து காஸ்கோ வந்து செல்ஃப் செக் அவுட் வந்து இங்கே வந்து பண்ணியிருக்கிறாங்க, அதனால் நிறைய பேர் அதில் போயிடுறாங்க. என்ன தான் இருந்தாலும் செல்ஃப் செக் அவுட்டில் அந்த மாதிரி வச்சாலும் நான் வந்து யூஸ்வலாக வந்து என்னால் ஒவ்வொரு பொருளும் எடுத்து எடுத்து செல்ஃப் செக் அவுட் பண்ணுறது கஷ்டமாக இருக்கனால நான் வந்து எம்ப்ளாயி அவங்ககிட்டே தான் நான் வந்து பில்லிங்கை போட்டுக்கிட்டேன்.
அவர் இங்கே வந்து வேகமாக போட்டுருவாங்க, இங்கே வந்து டிலே பண்ணவே மாட்டாங்க. பாருங்கள், வச்ச உடனே ரெண்டு பேர் இருப்பாங்க, ஒருத்தர் வந்து திங்ஸ் எடுப்பாங்க, இன்னொருத்தர் வந்து பில் போட்டுருவாங்க. நம்ம கண்ணை மூடி தரத்துக்குள்ள சட்டுன்னு பில்லு போட்டு முடிச்சிருவாங்க. எவ்வளோ ஐட்டம் நம்ம வச்சுருந்தாலும் அதே மாதிரி அழகாக அவங்களே வந்து கார்ட்டில் அரேஞ்ச் பண்ணியும் கொடுத்துருவாங்க. இங்கே இங்கே வந்து நம்ம ஊர் மாதிரி இந்த கவரு அந்த மாதிரிலாம் கிடையாது. நீங்கள் எடுத்துகிட்டு வர வாங்குகிற ஐட்டமை நம்ம வந்து அப்படியே அதே கார்ட்டில் போட்டு தான் அப்படியே தான் எடுத்துகிட்டு போகணும். பாருங்களேன், என்னுடைய கார்ட்டே வந்து ஷாப்பிங் கார்ட்டே வந்து அப்படி நிரம்பி வழியுதுங்க. இன்றைக்கி என்னுடைய ஷாப்பிங் விலாகை ரொம்ப சூப்பராகவே உங்களோட பேசிக்கிட்டே வந்து ரொம்ப சூப்பராக என்னுடைய மந்த்லி பர்ச்சேஸை நான் முடிச்சிட்டேன். என்னுடைய கார்லேயும் நான் எல்லா திங்ஸும் அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. இங்கேருந்து நேராக வீட்டுக்கு கிளம்ப வேண்டியது தாங்க. ஷாப்பிங் எனக்கு போனதே தெரியலங்க உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த வ்ளாகை நான் ரொம்பவே வந்து என்ஜாய் பண்ணேன். இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். வாழை சேனல சப்ஸ்கிரைப் செய்யுங்க, கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த ஸ்க்ரீனில் மற்ற வீடியோஸ்லாம் இருக்குது நான் போட்டிருக்கிறது. ஸோ வந்து நீ இதெல்லாம் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் கிளிக் பண்ணி பார்க்கலாம். வாழை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க.